Now, we are going to teach you one more yoga, Kayakalpa Yoga. Kayakalpa Kalaya Kattukiradhukku Vandhirukkira Unga Ellarayum Meendum Oru Murai Varaverkiren. Vaazhga Vazhmai. Kaya means body, odambu. Kalpa means immortality or long life. Kalpa Kalam, appadin solvom illaya. நீண்ட காலம் உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிற ஒரு டெக்னிக். இப்போ நீங்க கத்துக்க போற இந்த காயக்கல்ப யோகா டெக்னிக் இருக்கே, அது சித்தர்கள் பண்ணிட்டு வந்த சீக்ரெட்டா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு எக்ஸசைஸ். சித்தர்கள் சீக்ரெட்டா பண்ணிட்டு இருந்த ஒரு எக்ஸசைஸ சுவாமிஜி எல்லாருக்குமா சொல்லி கொடுத்திருக்கார். சித்தாஸ் டெக்னிக், தேவர் பிராக்டிசிங் இட் secretly, but Swamiji felt nowadays more number of people are there in household. இல்லறத்துல இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. They live with all tension, isn't it? So they need a help. இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு தானே அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு, மன அழுத்தம். இந்த பூரண உடல் நலத்தை கொடுக்கக்கூடிய இந்த காயக்கல்ப யோகா ஏன் இல்லறத்தாருக்கு செலுத்தரக்கூடாது, அவங்களுக்கும் செலுத்தரணும். ஆனா சித்தர்கள் சீக்ரெட்டா வச்சிட்டு இருந்ததுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சோ சுவாமிஜி ஃபவுண்ட் அவுட் டெக்னிக், உபாயம் என்ன? ஃபர்ஸ்ட், பை எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங் தியரட்டிக்கலி, டேக்கிங் ஓத் ஃப்ரம் யூ தட் ஐ வில் நாட் டீச் திஸ் எக்ஸசைஸ் டு எனி ஒன் எல்ஸ். டேக்கிங் ஓத் ஃப்ரம் யூ வில் டீச் யூ தி எக்ஸசைஸ் டெக்னிக். ஓகே, சோ தட் on one side Swamiji is respecting the Siddhas also, at the other side Swamiji is giving importance to householders also. Rendu perodum nerivirithu. Okay, this kayakalpa yoga ipo power illa nam appolla idu UPSC la odrudhu ivula dhaan light reflect avum illaya, paaka mudiyuma ungalukella? Can you see? காயக்கல்ப யோகா இஸ் தி பெஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேர். வாட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த்? வாட் இஸ் ஹெல்த் ஃபர்ஸ்ட்? ஃபார் மெனி பீப்புள், இஃப் தே டோன்ட் ஹாவ் டிசீஸ் தே சே ஐ எம் ஹெல்தி. ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் அலோன் இஸ் நாட் ஹெல்த். வியாதி இல்லைனாலே உடல் நலம்னு சொல்ல முடியாது. சரியாப்பா, ஒருத்தருக்கு வியாதியே இல்ல, பலமே இல்ல, நான் நல்லா இருக்கேன் நலமான்னு சொல்வானா? சோ டிசீஸ் இஸ் நாட் தேர், பட் ஸ்டில் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா ஷுட் ஆல்சோ பி தேர். சோ இஃப் ஒன் டஸ் நாட் ஹாவ் எனி டிசீஸ், இஃப் ஒன் ஹாவ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா, தட் இஸ் ஒன்லி பிசிக்கல் ஹெல்த், தட் இஸ் நாட் டோட்டல் ஹெல்த் அகெயின். அதுவே பூர்ண நலம்னு சொல்ல முடியாது, அது உடல் நலம் அவ்வளவுதான். அப்போ நலம்னு சொன்னா அதுல நாலு இருக்கு, உடல் நலம், பிசிக்கல் ஹெல்த், அதுல ரெண்டு. உடல் நலத்துல ரெண்டு, வியாதியும் இருக்கக்கூடாது பலமும் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்தாதான் உடல் நலம். மனநலத்திலையும் ரெண்டு, ஈவன் இன் மென்டல் ஹெல்த் தேர் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ். மைண்ட் ஷுட் பி காம், இன் கேஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வி ஷுட் ஹாவ் தட் மென்டல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ், டு சால்வ், டு டேக்கிள், டு அவாய்ட், இஸ்ன்ட் இட்? So both together called mental health. காமாவும் இருக்கணும், பிரச்சனைன்னு வரும்போது தீர்க்கறதுக்கு தைரியம், ஐடியாஸ் வரணும். சும்மா பயந்து குழையாட்ட இருந்தா அது மனநலம் ஆகாது. Then social health, சமுதாய நலம். People really don't care for this, very very selfish, self-centered. எல்லா ஏரியாலையும் கொஞ்சம் அப்புறமேல் சொல்லுவோம், இது அப்படி போனேன்னா எங்கேயோ போயிடுவேன், social health-னு. Then spiritual health. அப்படின்னா என்ன? ஆன்ம நலம். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் ஸ்பிரிட் ஒன்லி ஸ்டார்டட் தி லைஃப், சோ ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆன்மா தானே இந்த உடலை கட்டிட்டு வந்துச்சு, அப்ப ஆன்ம நலம் தானே, அதுக்கு தானே முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா ஆன்மலம் நலம் தான் முக்கியம், அதுக்காக தான் பிறந்து வந்திருக்கோம். இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணணும்னா உடல் நலத்தை வச்சுக்கிட்டு தானே உடல் சாதனை பண்ண முடியும். உடல் நலமே இல்லைன்னா எப்படி சாதனை பண்ண முடியும்? அதனால முதல் முக்கியத்துவம் உடல் நலத்துக்கு. ஆனா ஆன்மநலம் அல்டிமேட், கண்டிப்பா அது பண்ணி ஆகணும். எல்லாரும் ஆன்ம நலத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சே ஆகணும். We should and must attend to the spirit. Then
இன் டேக்கிங் கேர் ஆஃப் ஹெல்த் தேர் ஆர் ஃபோர் ஆஸ்பெக்ட்ஸ். உடல் நலத்தை காப்பாத்திக்கிறதுல நாலு விஷயம் இருக்கு. ஒன்னு, நோய் வராம தடுக்கிறது, பிரிவென்டிவ் மெத்தட். டு பிரிவென்ட் டிசீசஸ் வி சுட் இன்க்ரீஸ் தி இம்யூனிட்டி லெவல், இசன்ட் இட்? தென் ப்ரமோட்டிவ் மெத்தட், டானிக்கு நல்ல நியூட்ரியண்டா நியூட்ரிஷியஸ் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு டேக்கிங் கேர் ஆஃப் ஹெல்த், உடல் நலத்தை காத்துக்கிறது. தென் கியூரேட்டிவ் மெத்தட், பீப்புள் ஆர் வெரி ஃபெமிலியர் வித் திஸ் டேர்ம், தே ஸ்பெண்ட் தேர் டைம் எனர்ஜி மணி இன் கியூரிங் டிசீசஸ். கியூரேட்டிவ்னா உடல் வியாதி வந்த பின்ன குணப்படுத்திக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும் நல்லா, அதான பழகிருக்காங்க. ரீஹாபிலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்னா என்ன? எவ்வளவுதான் உடல் நலம் கெட்டிருந்தா கூட சாதாரணமாவது வாழற அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதா ரீஹாபிலிட்டேஷன். குடிக்கிறதுனால, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால, டியூ டு ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ், ஹவு மச் எவர் ஹிஸ் ஹெல்த் இஸ் ஸ்பாயில்ட், ஈவன் ஹீ மஸ்ட் பி ஏபிள் டு லீட் அ நார்மல் லைஃப் இன் சச் அ வே ஹெல்பிங் அ பர்சன், தட் இஸ் கால்ட் ரீஹாபிலிட்டேட்டிவ் மெத்தட். This Kayakalpa Yoga is a simple physical exercise with an inbuilt psychic practice that can give us all the four healths, and that is the best way of taking care of our own health. ஒரே ஒரு சென்டென்ஸ்ல அப்படி சொன்ன உடனே ஆஹா, ரொம்ப ஜாஸ்தி மாதிரி தோணும். பிராக்டிக்கலா இதான் நிஜம். இந்த காயக்கல்ப யோகா எக்ஸசைஸ் பண்ண 5 minutes இன் தி மார்னிங், 5 minutes இன் தி ஈவினிங். தினம் உங்களுக்கு எவ்வளவு அவர் இருக்கு? எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் இருக்கு தினம். தினம் தினம் 24 மணி நேரத்துல காலையில 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒன்லி 5 10 minutes அவுட் ஆஃப் 24 hours. டெய்லி யூ ஹவ் 24 hours, இஸ்ன்ட் இட்? அவுட் ஆஃப் 24 hours, இஃப் யூ ஜஸ்ட் டூ திஸ் காயக்கல்ப யோகா போத் இன் தி மார்னிங் அண்ட் இன் தி ஈவினிங் 5 5 times, ஜஸ்ட் 5 5 minutes, 10 minutes, you can have physical health, mental health, just the very knowledge would give people social health. In the long run, one will definitely have spiritual health, because Kayakalpa Yoga is the culmination of Kundalini Yoga. This is the ultimate in Kundalini Yoga. Then this is of course a preventive method. By doing regularly, you prevent diseases, because your immunity level increases. Prevention is better than cure. Varumun kaappade mel. டயலாக் எல்லாருக்கும் தெரியும், வருமுன் காக்குறாங்களா கேள்விக்குறி. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் டயலாக். டூ பீப்புள் ரியலி டேக் பிரிவென்டிவ் மெஷர்? வெரி பிக் க்வெஸ்சன் மார்க். அப்கோர்ஸ் திஸ் எக்ஸசைஸ் இட் செல்ஃப் ஆக்ட்ஸ் அஸ் அ டானிக், சோ ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரமோட்டிவ் மெத்தட். திஸ் டூயிங் திஸ் காயக்கல்ப யோகா இட் செல்ஃப் இஸ் ப்ரமோட்டிவ் மெத்தட், அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அ கியூரேட்டிவ் மெத்தட். Certain diseases get cured, certain diseases won't become severe furthermore. மேல மேற்கொண்டு சிவியர் ஆகாம இருக்கும் சில வியாதி, சில வியாதி குணமாகும், சில வியாதி அவ்வளவா வலி இல்லாம அப்படி மேனேஜ் பண்ணிட்டு தாராளமா நல்லா வண்டி ஓட்டலாம் காயக்கல்பா பண்ணா. அதனால அதை ரீஹாபிலிட்டேஷன். எவ்வளவுதான் ட்ரிங்க்ஸ் ட்ரக்ஸ்னால கெட்டு போயிருந்தா கூட ரெண்டு வேளையும் விடாம பண்ணினாலும் அட்லீஸ்ட் நார்மல் ஆயிடுவான். இந்த அளவுக்கு உதவி பண்ணி கொடுத்தா போறாதா ஒரு ஆளு? சித்தர்கள் எல்லாம் சீக்கிரட்டா பண்ணிட்டு இருந்தாங்களாம். பாத்தார் சுவாமிஜி, ஏன் வை நாட் ஃபார் ஹவுஸ் ஹோல்டர்ஸ்? ஆனா இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், த்ரீ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காயக்கல்ப யோகா. வாட் ஆர் தி த்ரீ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காயக்கல்ப யோகா? ஆல் ஆஃப் யூ நோட் டவுன். ஒன் இஸ் இன்க்ரீசிங் தி இம்யூனிட்டி லெவல், வை? டு கெட் ரிட் ஆஃப் டிசீசஸ். உடம்புல நோய் தடுப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணிட்டா வியாதி வராம தடுக்கலாம்ல, அதனால நோய் தடுப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணிக்கணும். தென் வித்ஸ்டாண்டிங் தி ஏஜிங் ப்ராசஸ், ஈவன் இன் ஓல்ட் ஏஜ் வி ஷுட் பி ஏபிள் டு நீட் அ நார்மல் லைஃப். வயசான போதும் ரொம்பவும் முதுமையினால வாடி கஷ்டப்படாம கடைசி வரைக்கும் அப்படி அப்படியே நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும், அதுவும் ஒரு நோக்கம். மூணாவது, இன்க்ரீசிங் தி லைஃப் ஸ்பேன், வாழும் காலத்தை ஜாஸ்தி பண்றதுன்னு சொல்றாங்க. மெனி பீப்புள் மே நாட் அக்செப்ட் திஸ் பாயிண்ட், பட் ஹவு வி ஷுட் டேக் இட் யூ நோ, அட்லீஸ்ட் டில் தி எண்ட் இஃப் வி லீட் அ ஹெல்தி லைஃப், தட் இஸ் இனஃப். இஃப் யூ அப்சர்வ் தி சொசைட்டி, இஃப் யூ அப்சர்வ் நேச்சர், ஈவன் 5 cents அனிமல்ஸ் லீட் அ குட் லைஃப் டில் தி எண்ட், டில் இட் பேசஸ் இட்ஸ்
end, death, it walks. It's not bedridden as human beings are. Isn't it? One side, new medicines. On the other side, people are falling sick. Even learned people, educated. Even doctors have, many doctors have problem. Our close relatives are there. They are doctors, they are helping others to cure their disease, but they can't take care of their own health. எங்களுக்கு சிரிப்பு தான் வரும் எங்களை எல்லாம் தள்ளி இருந்து பார்க்கும்போது. ஸோ எல்லாருக்கும் வாய் இந்த மார்னிங் வி டிஸ்கஸ்ட் அ லிட்டில். ஸோ இந்த இன்க்ரீசிங் தி லைஃப் ஸ்பான்ங்கிறத வாழற காலம் நீள்றதோ இல்லையோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கடைசி வரைக்கும் நல்லா நினைச்சுக்கோங்க. ஓகே, டோன்ட் க்ளோஸ் யுவர் மைண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், தென் இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. யூ கான்ட் ரிசீவ். தென் இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஹாவ் திஸ் டோட்டல் ஹெல்த், யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் five areas. There are five aspects in every individual. In the morning I said three, now I tell you five. Body, mind and soul, I said, isn't it? Now I am telling you, in every individual there are five aspects. Inge potal, because I need that area. Title venda. Okay, konja order de pa board vidindradilla. Okay. பாடி, உடல், மனம், மைண்ட். உடல் மனம் இயக்கிறதுக்கு காரணமா இருக்கிற உயிர், லைஃப் ஃபோர்ஸ். எஃபெக்ட் ஆஃப் பிராணா ஆன் பாடி, தி தட் விச் ஹோல்ஸ் லைஃப் ஃபோர்ஸ், லைஃப் ஃபோர்ஸ் கண்டெய்னர். இது எஃபெக்ட் உயிரின், உடல் மனம் உயிர், உயிரின் விளைவு, உயிர் தாங்கி. தமிழ்காரங்கன்னா இதை உயிர் தாங்கின்னு எழுதிக்கோங்க. இத வந்து உயிரின் விளைவு, எஃபெக்ட் ஆஃப் பிராணா ஆன் தி பாடி. அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். ஓகே, நவ் வீல் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். பிஃபோர் தட், சி, மெனி பீப்புள் ஹாவ் அ ராங் நோஷன். ஹிந்துஸ், இங்க மேஜரா ஹிந்துஸ் தான் இருக்கும். ஹிந்துஸ்ல தான் கொஞ்சம் ஓப்பனா பிலாசபி சொல்லி கொடுத்துருக்காங்க, கர்மா தியரி. இஃப் தே ஃபால் சிக், இம்மிடியட்லி தே கம் டு அ கன்க்ளூஷன், பிகாஸ் ஆஃப் மை ஓல்ட் சின் இம்ப்ரிண்ட். எந்த ஜென்மத்துல பண்ணின பாவத்துக்கு இப்ப வியாதி வந்துதோ இல்லையா? சரி, வியாதி வந்து போச்சு, முன்வினை முன்வினை பழைய வினைன்னாங்க. பரிகாரம் என்னவா? கோவிலுக்கு சாமி கும்பிட்டு பூஜைக்கெல்லாம் பணம் கட்டி உண்டியல்ல துட்டு போட்டா உடனே சாமி சூமந்திரக்காளி ஜீம் பூம்பா தொடச்சிருவாரா? மெனி பீப்புள் திங்க் டியூ டு ஓல்ட் இம்ப்ரிண்ட்ஸ். சோ இப் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஓல்ட் இம்ப்ரிண்ட்ஸ் மீன்ஸ், டூ பீப்புள் மீன் டு சே தட் தே ஆர் நாட் கமிட்டிங் எனி சின் இன் தி பிரசன்ட்? இப்போ நிகழ்காலத்துல யாரும் வினை பண்ணலையா? சொல்லுங்க, நடக்கிற எல்லாமே பழைய வினையோட விளைவு, பழைய வினையோட விளைவுன்னா புதுசா யாரும் வினை ஆற்றலையா? சொல்லுங்க. There are certain presence in imprints, which is due to present, which is due to past. If we could distinguish between the two, we can avoid the diseases that we get due to present karma, isn't it? Most of the diseases are due to your present karma only. Always don't put the blame on your past karma. Everything is not due to past karma. எவ்வளவோ இது பிரசன்ட்ல நிகழ்காலத்தை தப்பு பண்ணி சரியா செய்யாம வினையாற்றி ஆற்றி தான் வியாதி. என்னன்னு அப்படி இந்த கோர்ஸ் கொஞ்சம் கவனிப்போம். ஓகே, சோ வியாதி வந்தா பரிகாரம் கோயிலுக்கு போய் துட்டு போட்டுட்டா. இவங்க என்ன ஐடியா வச்சிருக்காங்க பக்தர் கடவுள் மேலன்னு, அதுக்காக உங்களுக்கு சிந்திக்க வைக்கிறதுக்காக. ஓகே, அப்போ சாமியை சுத்தி வருது, நைவேத்தியம் பண்றது, அதெல்லாம் பண்ணிட்டு உண்டியல போட்டுட்டா வீட்டுக்கு போய் என்னத்தை வேணா உடல் நலத்தை கெடுக்கக்கூடியது எதை வேணா திங்கலாமா? கடவுள், நீ எனக்கு இங்க படைச்சிரு, உண்டியல்ல துட்ட போட்டுரு, சுத்தி வந்துரு, வீட்டுக்கு போய் எதை வேணா தின்னு மகனே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்க. சில பேருக்கு சிரிப்பு வருது, சிரிக்கலாமா? வேண்டாம், பயந்துக்காதீங்க, ஃப்ரீயா இருக்கணும். யோகா கிளாஸ் டைட்டா உட்காரணும் ஒண்ணுமே கிடையாது, ரிலாக்ஸ்டா ஜாலியா கத்துக்கணும். We are learning together.
அப்படியா கடவுள் பண்றாரு? எனக்கு செய்யறதெல்லாம் படைச்சிரு, வீட்டுக்கு போய் என்ன வேணா தின்னு என்ன வேணா பண்ண நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா இது பக்தியா? இல்லவே இல்ல. அவனோட விதிய மதிக்காதது பக்தியே கிடையாது. ஓகே, வீல் டிஸ்கஸ் ஹவு வி ஃபால் சிக், வீல் சி ஒன் பை ஒன். ஓகே, அவர் பிசிக்கல் பாடி இஸ் மேட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் செல்ஸ், இஸ்ன்ட் இட்? பிளட் செல்ஸ், மேரோ செல்ஸ், பிரெயின் செல்ஸ், நர்வ் செல்ஸ், பிளட் செல்ஸ். ஹவு கம் இட் லுக்ஸ் லைக் ஒன் சிங்கிள் பீஸ்? வேற நிறைய ரத்த அணுக்களால் ஆனது, எப்படி ஒரே ஒரு பீஸ் மாதிரி தெரியுது உடம்பு? ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ மேக்னெட், ஒரு காந்தம், ஒரு குண்டு பின் வச்சா ஒட்டிக்கும். இன்னொன்னு இன்னொன்னு இன்னொன்னு, போத் ஆர் சாலிட், தேர் இஸ் நோ கம் இன் பிட்வீன், நோ த்ரெட். வாட் இஸ் ஹோல்டிங் ஆல் தி பின்ஸ் டுகெதர்? மேக்னெட்டிசம் தட் ரன்ஸ் த்ரூ தி பின்ஸ். சேம் வே இன் தி பயாலஜிக்கல் பாடி ஆல்சோ தேர் இஸ் மேக்னெட்டிசம், பயோ மேக்னெட்டிசம், ஜீவகாந்த சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீவகாந்த சக்தி எதுன்னு பார்த்தா உயிர் சக்தி. இந்த உயிர் சக்திங்கிறதே என்ன? எனர்ஜி பார்ட்டிகிள், மைன்யூட்டஸ்ட் எனர்ஜி பார்ட்டிகிள், மைன்யூட்டஸ்ட் எனர்ஜி பார்ட்டிகிள் விச் கேனாட் பி ஸ்பிளிட் ஃபர்தர், தட் இஸ் தி லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகிள்ஸ். மில்லியன்ஸ் ஆஃப் சச் பார்ட்டிகிள்ஸ் கான்ஸ்டியூட் தி ஆஸ்ட்ரல் பாடி, தட் இஸ் பிராணா, சோல் நம்ம சொல்றது. Millions of energy particles. Everything is energy particles. So due to the inherent energy it is whirling. When it is whirling it is spreading wave. From all the millions of energy particles constantly energy is coming out. That spreading wave is collectively called biomagnetism. உயிர் சக்தி துகள்கள் இருந்து அதுவே சக்தி துகள் இல்லையா, அதுல சக்தி அடங்கி இருக்கு. அது சுத்தும் போது அதுல இருந்து அலை விரிவடைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. அப்படி எல்லா கோடானு கோடி உயிர் சக்தி துகள்கள் இருந்து வர விரிவலைதான் ஜீவகாந்த சக்தி. ஜீவசக்தி துகள்ல இருந்து வர காந்த அலை, அதனால ஜீவகாந்த சக்தி அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜீவகாந்த சக்தி தான் இது ரெடி, இது எழுதி பிரயோஜனம் என்ன தெரியறதே இல்லை இல்லையா. ஜீவகாந்த சக்தி பயோ மேக்னட்டிசம் is used 75% for the bodily functions. Remaining 25% is left for mental functions. ஜீவகாந்த சக்தியில 75% உடலை போஷிக்கிறதுக்கே உபயோகப்பட்டுடுது. மிஞ்சின 25% தான், 100க்கு 25 தான் மனநலத்துக்கு. ஒரு டாக்டர் அம்மா ஜெயா லால் மோகன் ஃப்ரம் கேரளா, when she was conducting this class, a student asked the doctor, she told me, madam, nowadays lot of tension, stress, anxiety, so we need more energy for our mental function. Why should we use so much energy, 75% for the bodily function? That student asked. What was her answer? You know, she made him think, in which area your mental function is taking place, observe. By seeing, you are learning. By hearing, you are learning. You are knowing the smell, taste. You are talking. You are thinking through the brain cells. So your mind function is happening only within this area. 25% of energy is not enough. Neelama odambu thana irukku. 75%. You can't stop it. Only in this area your mental function is happening, isn't it? So only 25% for your mental function. ரிமைனிங் 75% நீட்டமா அத்தனை உடம்புல எத்தனை இயக்கம் நடக்கணும்? யூ கான்ட் ஸ்டாப் எனி ஆஃப் யுவர் பிசிக்கல் ஃபங்க்ஷன், எவ்ரி திங் ஹேஸ் டு கோ ஆன். மிஞ்சினதுதான் மனை. ஓகே, அட்லீஸ்ட் இஃப் ஒன் ஹேஸ் 25% எனர்ஜி பயோ மேக்னட்டிசம், ஒன் வில் ஹாவ் நார்மல் கான்சன்ட்ரேஷன், மெமரி, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், இனஃப் எனர்ஜி டு ஃபேஸ் தி ப்ராப்ளம், சால்வ் தி ப்ராப்ளம். At least 25% is required for normal mental function. But many people unknowingly spend more energy for their physical functions. 100க்கு 75 உடம்புக்கு உபயோகிச்சா 25 மனதுக்கு, அச்சா 80 உபயோகிச்சிட்டா எவ்வளவு மிச்சம்? If we use 80% for bodily functions, only 20% left. If we use 85% for bodily functions, only 15% left.
If one has only 15% energy, how can he expect now good memory or positive mental attitude? How can he improve his mental efficiency? Unknowingly, due to ignorance and negligence, people spend a lot of energy for their bodily functions. தெரிந்தும் தெரியாமலும் ரெண்டும் இருக்கு. உடலுக்கே நிறைய சக்தி செலவு பண்ணிடுறாங்க. From where we get energy, let us know that basic. Okay, energy income. Many people think we get energy only from food. சாப்பாட்டுல இருந்து மட்டும்தான் சக்தி வரதா நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். கொஞ்சம் அப்படி பசிச்ச உடனே என்னவோ லாஸ். If they feel hungry, they feel they have lost something. They want to eat immediately, self-pity. யோ எனக்கு எவ்வளோ பசிக்குது பாரு, சாப்பாடே கிடைக்கும். ஆஹா, they eat. How much? Stomach full of food. No place to drink water. So if they eat stomach full of food, do you mean to say that they get more energy? No way. In digesting that food, are we not spending more energy? உணவு உணவுல இருந்தே சக்தி வருதுன்னா எப்ப சாப்பிடுறீங்க? பசிக்கும் போதுதான் சாப்பிடுறீங்க. ஆனா அது உணவு செரிச்ச பின்ன தானே சக்தி வரும். அப்ப செரிக்கிறதுக்கு சக்தி எங்க இருந்து? ஜீவகாந்த சக்தி தானே. அப்ப நிறைய சாப்பிட்டா நிறைய சக்தி நினைச்சுக்கிறாங்க. நிறைய சாப்பிட்ட அத்தனை செரிக்கிறதுக்கே செலவாயிருமேங்கிறார் சுவாமிஜி. என்ன ஐடியா வச்சுட்டு இருக்கோம்? We are all learned people, graduates. But when it comes to practice, no awareness. அப்ப போச்சு இந்த knowledge எல்லாம். ஆன்சர் எழுத பரீட்சையில மார்க் வாங்க, மார்க் வாங்கியாச்சா மறந்தாச்சு. என்னங்க மேடம், ஸ்கூல் பாடத்தெல்லாம் இப்ப ஞாபகம் வச்சுக்க சொல்றீங்களா? அப்ப பிராக்டிக்கல் லைஃபே வேற, லேர்னிங் வேற. அப்படியா? என்ன கத்துக்கிறோமோ அதை கடைபிடிக்கிறதுக்கு கத்துக்கலையா? வாட் ஆர் தி பாடிலி ஃபங்க்ஷன்ஸ்? மேஜரா நமக்கு தெரிஞ்சது டைஜஷன், செரிமானம்னு சொல்றோம், ஜீரணம் சொல்றோம். அதுல எவ்வளவு ஸ்டேஜ் இருக்குன்னு தெரியுமா? நீங்க உண்ட உணவு அரைக்க அரைபடணும் இல்லையா? இட் மஸ்ட் பி கிரவுண்ட். There is no blade inside your stomach as it is in the mixie, isn't it? Everything depends on the chemicals only to break the particles. Then essence gets separated. This essence gets converted into blood. From blood, protein gets separated and there is flesh formation. From this, fats get separated and it gets accumulated beneath the flesh. Then from this, calcium gets separated and there is bone development. From this, there is marrow which is there inside the bone. And the seventh stage is vital fluid. உண்ட உணவு ஏழு தாதுக்களா மாறணும். முதல்ல அணு அணுவா பிரியணும். அப்புறம் அதுல இருந்து ரசம், ரசம் ரத்தமாகுது. ரத்தத்தில இருந்து புரோட்டீன் செப்பரேட் ஆகி அதுல இருந்து பிளஷ் வருது. அதுல இருந்து ஃபேட் செப்பரேட் ஆகி இந்த பிளஷுக்கு அடியில கலெக்ட் ஆகும். God means he is elsewhere in some other world, minding his business, enjoying Ramba Urvasi dance, eating and drinking. தேவர்களும் குடிக்கிறாங்க, அதுக்கு மதுபானம், அது பேர பேரு. கடவுள் எங்கேயோ இருக்கானா? உள்ள உங்க உண்ட உணவை செரிக்கிறது யார்? யா என்னைக்காவது யோசிச்சுமா? உள்ள இருக்கிற அறிவு, இறைநிலை, அந்த எனர்ஜி, அதுல இருந்து வர ஆற்றல், அதான் செரிக்குது அப்படின்னு இறைவன் இங்கேயே உள்ள இருக்கான்னு திரும்பி பார்த்தமா? எங்கேயோ இருக்கான், இருப்பான். எங்கேயோ இருக்கானா? எங்கேயோ இருப்பான். He won't come to our help. So for everything there is a role.
So seven stages, your food must be getting converted into seven stages. That conversion alone is not enough. Then transportation should take place. Then unwanted things must be removed from the body. உள்ள தள்ளுறது ரொம்ப சுலபம். பாடி செரிச்சு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து கிரகிச்சு வேண்டாததை தள்ளுறதுக்குள்ள எத்தனை போராட வேண்டியிருக்கு மேடம். இதெல்லாம் தெரியாட்டியும் செரிக்குங்க மேடம். ஈவன் வித்தவுட் திஸ் நாலேஜ் வி கேன் டைஜஸ்ட் ஃபுட் மேடம். பீப்புள் மெனி பீப்புள் திங்க் ஓகே ஃபைன், ஈவன் வித்தவுட் திஸ் நாலேஜ் யுவர் பாடி வில் டைஜஸ்ட் தி ஃபுட். பட் வை டு யூ நீட் திஸ் நாலேஜ்? Before swallowing, you should stop there, analyze. Unnecessarily, are we not spending energy for bodily functions? Mainly in case of food. In case of food, variety of vidavidamaga eduthukrom. Ungala sindhikka vekkalam, okay? Appuram da paadam adutadhukke porudhu. Ipo, sila perukku getti gettiya saapida pidikum. ஆல்வேஸ் தூரத பெட்டா கண்ணுகே நுண்ணுகேம்பாங்க கன்னடத்துல. என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்கம்மா? ஏ பச்சை இக்கரைக்கு அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறாங்க. சவுத் இண்டியன்ஸ்கெல்லாம் நார்த் இண்டியன் ஐட்டம்ஸ் மேல கண்ணு, நார்த் இண்டியன்ஸ்கெல்லாம் சவுத் இண்டியன் மேல கண்ணு. ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்தியன் சாம்பார் தோசை எவ்வளவு நல்லா இருக்குங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அங்க பீட்சா நான் மேல, ஓஹோ the pizza naan, it is made of maida, so hard it is, you can't make it into pieces with one hand, you have to use both your hands. So if adu paying so much money for a small pizza, 120 rupees 200 rupees, adu onnu vera onnu perusa satt illa, konjam vengayathiyo adu enathiyo pottu modi panni oru cheese pottu kudichitan, adu getti gettiya ulle thallitta anu anuva pirikkiradhukku sakthi selavagalaya. சில வேஸ்ட் தானே, கெட்டியா தின்ன உடனே தூக்கமா வரும். கெட்டியா தின்னாலும் தான், இஃப் யூ ஈட் ஹார்ட் ஹார்ட் ஃபுட் அண்ட் இஃப் யூ ஓவர் ஈட் யூ ஃபீல் ஸ்லீப்பி. வை? தி கான்சியஸ்னஸ் டிவினிட்டி சிக்ஸ்த் சென்ஸ் இன்டெலிஜென்ஸ் வித் இன் தி பாடி டைவர்ட்ஸ் ஆல் தி எனர்ஜி டுவர்ட்ஸ் தி ஸ்டமக் ஃபார் டைஜஷன். தட்ஸ் வை நோ சப்ளை ஆஃப் எனர்ஜி டு தி பிரெயின் செல்ஸ் புட்டிங் யூ டு டோஸ். இட் ஹாஸ் டு டூ தட் ஒர்க் இஸ்ன்ட் இட்? காட் ஹாஸ் டு டூ தட் ஒர்க். So all the energy is diverted towards the stomach. That is why when we eat stomach full of food, we feel sleepy. Otherwise, didn't we sleep during the night? Ratri 5-6 manera thoongliya? Yeah, why nariya saaptunne thookum varudhu? Thoongichilla ratri? Ayyoyo, idana una vilindiruche, serikkinume, appdinu ullukulla irukkira irai nilaikku oru poruppu vandiruche. Ella shakti vaithukku thallittu thalaikku vendappo konja nera thoonga appdinu thoonga vekku. So by overeating, by eating hard hard food, some people they enjoy spicy food, hot hot. காரம் காரமா வாயில வச்ச உடனே காரம் எப்படி இருக்கு கரெக்டா சொல்லணும். எனக்கு பிடிக்குங்க மேடம், ரொம்ப பிடிக்குங்க மேடம் காரம், அப்படி சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் ஜெனரலைஸ்ட் ஆன்சர். ஓகே, காரம் சாப்பிட்டா எப்படி இருக்கு? நாக்கு எரியுதா இல்லையா? எவ்வளவு எரியுது? டூ மச்சா எரியுது உண்டா இல்லையா? நிஜமா சொல்லுங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? நாக்குல இருக்கிற செல்களோட போலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் இஸ் சிம்பிளி டிஸ்டர்ப். தட் இஸ் வை யூ ஃபீல் ஹாட். சோ இன் எனி வே இஃப் யூ டிஸ்டர்ப் யுவர் பாடிலி சிஸ்டம், அகெய்ன் பயோ மேக்னட்டிசம் இஸ் டு பி யூஸ்ட் டு டூ தி ரிப்பேர் ஒர்க். கண்ணு காரம் நாக்கு எரியுது, கண்ணு மூக்கு தண்ணி. Your eyes and nose shed tears and request you, hey Baba, I don't want so spicy food. But people don't know their body language. Wow, Abba, evlo nalla irukku kaar kaarama saapta adin kaarama saapta sudu sudu kaapi vera kudikiru andha kaara saapta eppadi irukum therinjikkanungravanga. இப்ப சும்மா சாப்பிட்டு மட்டும் போறீங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்கிறது. மிளகாய மிக்சியில கல்லுல போட்டு அரைக்கணும் கையில தள்ளிண்டு. ஓகே, யூ கிரைண்ட் சம் கிரீன் சில்லிஸ் ரெட் சில்லிஸ் யூசிங் யுவர் ஹேண்ட், தென் சி வாட் ஹேப்பன்ஸ் யுவர் செல்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஹவ் வில் யூ ஃபீல்? பர்னிங்ஸ் தட் வான் தட் பர்னிங் சென்சேஷன் பி தேர் இன் தி ஃபுட் பைப், இன் தி ஸ்டமக்,
இன் அதர் ஏரியாஸ் நெக்ஸ்ட் டே வென் யூ பாஸ் ஸ்டூல்ஸ் யூ குட் ஃபீல் தட் பர்னிங் சென்சேஷன் ஈவன் இன் தி ஆனஸ் ஸோ த்ரூ அவுட் யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் யூ ஆர் அன்னெசரிலி டிஸ்டர்பிங் யுவர் பாடி ஆர் யூ நாட் அகெய்ன் பயோ மேக்னட்டிசம் ஹேஸ் டு பி யூஸ்ட் டு டூ தட் ரிப்பேர் ஒர்க் இந்த ஸ்டமக்ல கூட எப்பவுமே அமில நிக்கணும்னுட்டு நேச்சுரலா ஒரு கோட்டிங் லேமினேஷன் இருக்கு இயற்கையாவே கடவுள் படைச்சிருக்கான் அந்த கோட்டிங் இங்க இல்ல கூடு பைப்லான்னால இங்க முதல்ல ஏறியது காரணம் சோ எந்த விதமா உடலை கெடுத்துக்கிட்டாலும் நீங்க திரும்ப திரும்ப ஜீவகாந்த சக்தியை தான் செலவு பண்ணி ரிப்பேர் பண்ணி ஆகணும் போயும் போயும் வேண்டாததுக்கா சக்தியை செலவழிக்கிறது அப்புறம் சக்தியே இல்லைன்னா கடவுள் கொடுக்கவே இல்லையா இதுக்கு உண்டியில துட்டு போட்டுட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொடுத்துருவானா இங்க வந்து என்ன வேணா பண்ணிக்கிறது இதுவா கடவுள் வழிபாடு நோ வே சோ செவன் ஸ்டேஜஸ் தென் டிரான்ஸ்போர்டேஷன் சோ மெனி திங்ஸ் ஹாவ் டு கோ ஆன் ஒன்லி வி ஹாவ் இனஃப் பயோ மேக்னட்டிசம் உயிரின் விளை இனஃப் பயோ மேக்னட்டிசம் ஆல் யுவர் பிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வுட் கோ ஆன் தென் இன் மென்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ தர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் when we discuss about thought lesson we'll discuss okay step by step we have to register seeing hearing learning it is getting registered it has to reflect everything has to go in an order so we need lot of energy for our mental functions then one more thing I didn't write the energy income please take down energy income எங்கெங்க இருந்தெல்லாம் நமக்கு சக்தி வருது Many people think only from food, not only from food, okay, mainly from food, of course I agree. But water is very much required to take all the seven stages of food throughout the body. நீங்க குடிக்கிற தண்ணி தான் உண்ட உணவு ஏழு தாதுக்களா மாறினதை எல்லாத்துக்கு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். If you don't drink water, wherever water is collected from their body absorbs, then function goes on. First and foremost, water that is there in the stools will be absorbed by the body. That is why for one who does not drink water, enough water, develops constipation. You may think, madam, is constipation a very big disease? Then we have to ask you one more question. Is it not an unnecessary pressure in the lower part of the body? As a back pressure due to constipation, one may develop headache. Due to unnecessary pressure in the lower part, one may develop back pain. For back pain, there are so many reasons. This is constipation is also one of the reasons. Then are we not spending unnecessary energy? As a back pressure, we feel heaviness on the head. Again, put tablets. Always we depend on tablets. So if you drink water, immediately so all the seven stages are taken throughout the body it goes waste water is one thing that can that is not digested by the body it is used for circulation and it goes waste water is not digested by the body just it is used so like that if one does not eat what drink water water absorbs from the stools still if water is not enough for circulation of seven stages of food next thing is from the muscle flesh மலத்துல இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு ஏழு தாதுக்குள் ஓடி இருக்கும் அப்படியும் தண்ணி பத்தலன்னா மாம்சத்துல இருக்கிற தண்ணி எடுத்துக்கும் 60% வாட்டர் கண்டென்ட்ங்கிறாங்க when there is water absorption from the muscles if one stretches on hand muscle catch கால நீட்டினா muscle catch calf muscle if they get calf muscle catch then they apply move oil move ointment Is that the solution? Sports larkaravangala, they avoid drinking water. They sweat a lot, so water content goes out of the body. To recoup that, they are supposed to drink water, but if they drink stomach full of water, they can't drink, run, no? So they avoid, just take some glucose and tries to quench that feeling, thirsty feeling. That is why they develop or muscle catch while running immediately engiyo pidichirudhu vindurran appo enga problem ennathnal aarambichidhuna andha moolathukke poi thavirthirundha ethaniyo vyadhigala thavirkalam indha muscle catch idella brahma
ஒரு குழந்தை பிறக்கும் போதே தலையில எழுதி உனக்கு இந்த இந்த வயசுல மசில் கேட்ச், இந்த வயசுல என்னென்ன வியாதி வரட்டும்னு பிறக்க வச்சானா? பிரம்மா மேல கோவிச்சுக்கிட்டு கோயில் இல்லாம பண்ணி போட்டாங்க. பிரம்மா கொண்டு கோவிச்சுக்க மாட்டார். பிரம்மா கொண்டு இரிட்டேட்டட். He is hiding himself behind our subconscious. Behind our subconscious, in the super conscious state, from there he is functioning. So, basic or idea illama irundhukkom nama. Then, from air, actually, Shivananda Saraswati says, Shivananda Saraswati was a doctor. He did his MBBS. He was a doctor. Then only he turned out to be a Rishi. He says, while eating food, if we take with any kind of negative feeling, ஒரு மாதிரி சண்டை போட்டு சாப்பிடுறாங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிடுறாங்க, while watching TV, while eating, if you watch TV, in that immediate anger, violence, hatred, different kind of emotions run over there. With that feeling, if you eat, even your good food becomes toxic, he says. In that case, to purify the body, one needs oxygen. Only with the help of oxygen one can purify the body. That is why they give so much importance to pranayama. All siddhas give importance to pranayama. Do pranayama. So, air, that's why God has given us 4.5 liters capacity for women, 6 liters capacity for men. 4.5 liter காற்று கொள்ளுமா உங்க நுரையீரல்களுக்கு? எத்தனை இழுக்கிறீங்க தெரியுமா? 1.5 liter தான் இழுக்கிறீங்களா? மேக்சிமம் 1 liter. அப்ப தினம் பிராணாயாமம் பண்ணி பண்ணி காற்றோட கொள்ளளவை ஜாஸ்தி பண்ணிட்டா எந்த வேலை செய்ய போறீங்களோ அப்படி காத்து எடுத்துட்டு ஈஸியா வேலை செய்யலாம்ல? இது என்ன கடவுள் குடுக்கலையா? இது பழைய வினைக்கா? இப்ப இந்த பிரசன்ட்ல பண்ணாம விட்ட வினைக்கா? உங்களால சிந்திக்க வச்சுட்டு விட்டுற வேண்டியது. தென் ஃப்ரம் தி ஆஸ்ட்ரோனாமிக்கல் ரேடியேஷன்ஸ் ஆல்சோ வி கெட் எனர்ஜி. டிபெண்டிங் அப்பான் தட் ஒன்லி லைஃப், வெரி லைஃப் ஸ்டார்டட் ஆன் அர்த். வித்வுட் தட் தேர் ஒன்ட் பி எனி லைஃப், இசன்ட் இட்? So from the astronomical radiations we get energy. Then from the center of the earth, in the center of the earth lot of atoms get diffused. The atomic fission, fusion, rendu solvanga. Fusion means anukal sendikiradhu, fission na anukal piriyiradhu. Bhoomi naduvula anukal piriyiradhunaliyum ekkachakkama energy varudhu, adaiyum grahichikkanum. In the center of the earth, due to atomic fission, lot of energy is being exerted. Only if we receive energy from outside, from the radiations, from the stars and planets and from the center of the earth, we will have total health, we can think big, or we will identify ourselves as part and parcel of nature. There are so many advantages. That is why our elders said, as soon as you feel hungry, don't go to eat. Just wait for an hour. During that 1 hour period, if there is no energy from food, body naturally grasps the energy from outside. Nowadays, ella half-baked knowledge, magazine ellam padichu. Madam, when we feel hungry, if we don't eat, we will develop acidity, madam. Oh, you have very good knowledge. அப்படி நினைச்சுண்டு பசிச்சா உடனே போடு, அப்ப என்ன ஆயிடும்? வியாதி தான் வரும், வேற என்ன வரும்? தென் சி ஒன் திங், ஆல் தி 7 stages ஆஃப் ஃபுட் ஆர் தேர் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஈவன் இஃப் யூ யூஸ் திஸ் பாடி டு ரன் அரவுண்ட் எவ்ரி திங், யூ ஹாவ் டு யூஸ் ஆல் தி திங். இனஃப் கால்சியம் சுட் பி தேர், ஒன்லி தென் யூ கேன் வாக் கம்ஃபர்டபிளி வித்வுட் பெயின். Having a doctor in front of me only, I am talking this. Okay. So, if suppose calcium is not there, because we don't bother, no? எதுல என்ன சத்து இருக்கு யார் பாக்குறாங்க, ஏதோ பிடிச்சது சாப்பிடு, என்ன இருக்குதா தின்னு கண்டுக்கிறதே இல்லை. We don't care. So, we don't know what is there, what nutrient is there, what is not there. If calcium is not there in your food, while walking, if you walk, if you climb and all, you need more calcium. So naturally calcium absorption takes place from the bones. Calcium is stored in the bones. When calcium is not there in the food, calcium, whatever is stored, it is used.
When there is calcium absorption from the bones, first in your ribs, பெருசு பெருசா இருக்கு, there will be severe pain in the front and at the back. நடுவுல ஒரு பால் இருக்கான்னு தோணும், அப்படி நெஞ்சு வலிக்கும். நம்ம சாப்பாட்டுல சுண்ணாம்பு சத்து இல்லாம போனா எலும்புல சேர்த்திருக்கிறத எடுத்துட்டு உடம்பு இயங்கிடும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் புத்தி சக்தி இருக்கு, அதுதான் இறைநிலை. அது என்ன பண்ணும், எங்கெங்க சேர்த்து வச்சிருக்கோ அதை எடுத்து கொடுத்துரும். அப்படி சுண்ணாம்பு சத்தை எலும்புல இருந்து எடுத்துட்டு உங்க உடல் இயங்கினால் இங்க பயங்கரமா வலிக்கும், நெஞ்சு வலிக்கும். அந்த முதுகுக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல ஒரு பால் இருக்குன்னு தோணும், அப்படி வலிக்கும். டாக்டர் கிட்ட போனா எல்லா டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்னும் இல்ல, கால்சியம் சாப்பிட்டு போம்பாரு, டாக்டர் நம்ப மாட்டாங்க. எல்லாம் காசை கொடுத்து பாஸ் பண்ணிட்டு வரானுங்க, யார நம்பருக்கு. இவன் தே வோன்ட் அக்செப்ட் டாக்டர்ஸ் அட்வைஸ். And he might have done all the tests and say calcium is less, go and take calcium tablets. People are not happy. How can doctors help us then? நம்மளோட வீக்னஸ் நம்மளோட அறியாமைக்கு அவங்க அதுக்கு மேல என்ன உதவ முடியும்? கால்சியம் சாப்பிட்டு போனா நம்ப மாட்டாங்க. If we miss calcium regularly, on a regular basis, because we have developed some taste, we stick to our taste. We don't want to go beyond the taste, isn't it? So, over a period, your bones will be brittle. In old age, actually bones break, then only they fall. But we mistake. My mother-in-law, my grandmother slipped and fell down in the bathroom and she broke her hip or leg, we say. Not after falling she broke, it broke, then only she fell. In that old age, if bones break, ஒட்டிக்குமா? கடவுளே பெட்ரிடனே ஆகக்கூடாதுன்னு பிரார்த்தனை, கோவில் விசிட், உண்டியல்ல துட்டு போட்டுடுறது, இப்ப எப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் அப்படி சல்யூட் காடுக்கு, ஃபிளைங் கிஸ் சம் பீப்புள் கிவ் ஃபிளைங் கிஸ் டு காட். ஒன்லி பிஃபோர் எக்ஸாம்ஸ் தே குட் சி ஆல் கணேஷாஸ். காலேஜுக்கு போற வழியில இருக்கிற பிள்ளையாரே அப்பதான் கண்ணுக்கே தெரியும், ஏன்னா பயம் வருது, இங்க அடிச்சுக்குது, எந்த கடவுள் காப்பாத்துவான், அப்பதான் கண்ணுக்கே தெரியும் கோவில் எல்லாம். அப்படி பண்ணிட்டு இங்க கால்சியமே சாப்பிடாம இருந்தா ஹவு கேன் தட் காட் ஹெல்ப் யூ? சச் அ வேல்யூபிள் கால்சியம் சிம்பிளி டிசால்வ்ஸ் இன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். மை டியர் யங்ஸ்டர்ஸ், பிளீஸ் நோட் டவுன், டோன்ட் ஸ்லீப், ஓகே, பிளீஸ் நோட் டவுன், யுவர் கால்சியம் டிசால்வ்ஸ் இன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். வாட் ஆர் தி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தட் யூ லைக்? ஆன்சர் சொல்லணும், இல்லனா தூக்கம் வந்துரும், வந்தாச்சுன்னு அர்த்தம். பெப்சி கோலா, ஸ்ப்ரைட்டா, ஸ்பைட்டா, அது பேரு கூட சரியா தெரிய மாட்டேங்கிறது. ஆஹா, டுடே இஃப் யூ கன்சியூம் பெப்சி கோலா, டுடேஸ் கால்சியம் தட் இஸ் தேர் இன் தி ஃபுட் இஸ் அவுட். சோ இஃப் ஒன் ஃபெலோ ரெகுலர்லி கன்சியூம்ஸ் பெப்சி கோலா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், எனி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஃபார் தட் மேட்டர், எதை குடிச்சா வாய் சுருங்குறதோ அதெல்லாம், வாய் சுருங்குறது எல்லாமே தான். ஒன் பெப்சி மட்டும் நினைச்சுக்க கூடாது, டார்க்கா இருந்தாதான் இல்லன்னா இல்லன்னு நினைக்க கூடாது. பீப்புள் எப்படி எல்லாம் மிஸ்டேக் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் தே கான்ட் கெட் ரிட் ஆஃப் தேர் ஹேபிட், தே வாண்ட் டு கோ பை தேர் டேஸ்ட். சோ அதுக்காக எல்லாத்தையும் மென்ஷன் பண்றோம், ஓகே. சோ டுடே இஃப் யூ ட்ரிங்க் பெப்சி கோலா, டுடேஸ் கால்சியம் இஸ் அவுட். இஃப் யூ மேக் இட் அ ஹேபிட், இஃப் யூ ஆர் அ ரெகுலர் யூசர் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், then calcium accumulation cannot take place. Calcium accumulation takes place only up to the age of 35 years. After the age of 35 years, calcium accumulation is not there. Daily, how much calcium is required, we should see that it is there, we consume. In case of Pepsi, what madam? நாங்க காரமா சாப்பிட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணிட்டு, காரம் ஒரு சுவையான்னு கேட்டீங்க, எரியுதே நீங்க, இப்ப பெப்சிக்கும் வந்துட்டீங்களா, பெப்சி குடிக்க வேண்டான்னு. We don't say don't drink, we make you think, okay. When you drink Pepsi, how do you feel? What is the taste? You should tell exactly, precisely. I don't want generalized answer. I like that taste, அதெல்லாம் வேண்டாம். குடிச்ச உடனே எப்படி இருக்கு? பசங்க ரொம்ப சைலண்ட் ஆயிட்டானுங்க, இந்த மேடம் கிட்ட ரிஸ்க். வாய் நாக்கு சுருங்குதா இல்லையா? சுருங்குது இல்ல, அந்த சுருங்குறதே யுவர் டங் ரியாக்ட்ஸ் டு தட்.
யுவர் டங் டெல்ஸ் ஐ ஐ டோன்ட் வாண்ட் இட். பட் வாட் டு யூ சே? யுவர் மைண்ட் சேஸ் ஐ ஐ லைக் த டேஸ்ட். வை யுவர் டங் ரியாக்ட்ஸ் டு தட் டேஸ்ட்? யூ நோ வாட் இஸ் தேர் இன் தட் சாஃப்ட் ட்ரிங்க்? கார்பன் டை ஆக்சைடு இஸ் மிக்ஸ்ட் இன் ஸ்வீட்டன்ட் வாட்டர். பட் யுவர் பாடி இட் இன்ஹேல்ஸ் ஏர், அப்சார்ப்ஸ் தி ஆக்சிஜன், பட் இட் ரிஜெக்ட்ஸ் தி கார்பன் டை ஆக்சைடு த்ரூ யுவர் நோஸ். இஸ்ன்ட் இட்? தட் இஸ் தி நேச்சுரல் ப்ராசஸ், லா ஆஃப் நேச்சர். யுவர் பாடி டஸ் நாட் வாண்ட் கார்பன் டை ஆக்சைடு. That is why it exhales carbon dioxide through your nose. But what do you intelligent people do? Mixing that same carbon dioxide, which is not required for the body, in a sweetened water, pouring it through the mouth. Do you think your body would accept it? How quickly it rejects. குடிச்சு உடனே உடனே ஏப்பம் வருதா இல்லையா? நிஜமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா அவ்வளவு சீக்கிரம் ஏப்பம் வருது? உடம்பு மூக்குல இருந்து வேண்டாம்னு விடுறதே கார்பன் டைஆக்சைடு வாயு. அதை வேண்டான்னு தள்ளும் போது எவ்வளவு ஸ்பீடா மேல வரும்னா, இப்படி பெண்டாய் வாய் வழியா வர்றதுக்கு அதுக்கு பொறுமை இல்ல. ஹீங்கன்னு மூக்கு கேறுதா இல்லையா? இட் வாண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் தி பாடி சோ குவிக்லி, நோ பேஷன்ஸ். இட் இஸ் நாட் வெயிட்டிங் டு கம் அவுட் த்ரூ தி மவுத். தென் இட் ஹாஸ் டு டேக் அ பெண்ட். நோ, இட் இஸ் இன் அர்ஜென்ட். இட் வாண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் தி பாடி. இஸ் இட் டேஸ்ட்? Drinking such a soft drink, losing your calcium, making your bones brittle. Ultimately, if you break your bones, எங்க bone எதா ஆயிடுதுன்னா, பிரம்மா வத்திட்டு. இந்த பிரம்மா எனக்கு மட்டும் இப்படி போய் கொடுத்து வச்சிருக்காரு. கொஞ்சம் எங்கேயாவது இடிச்சா எலும்பு உடஞ்சு போயிடுறது, அங்க இடிச்சா பிராக்சர் ஆயிடுது. ஓஹோ, நீங்க பிரம்மா பிரம்மான்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே உங்ககிட்டயே திருப்பிடுவோம். நீங்க தான் உங்க வாழ்க்கையோட பிரம்மா, நீங்க தான் உங்க வாழ்க்கையோட பிரம்மா. இட்ஸ் யுவர் ஓன் மேக்கிங், யூ ஆர் யுவர் ஓன் பிரம்மா. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் ஓல்ட் சின் இம்ப்ரிண்ட்? சோ வென் கால்சியம், வாட் இந்த மாதிரி இப்ப கால்சியம் இது சொன்னோம் மெயின் இம்பார்ட்டன்ட். தென் இன் கேஸ் ஆஃப் வாட்டர், இஃப் வாட்டர் இஸ் நாட் இனாஃப் ஃப்ரம் தி ஸ்டூல்ஸ் ஆர் ஃப்ரம் தி ஃபிளஷ், என்ன ஆகும் நெக்ஸ்ட்? அது விடுங்க, அது விட அப்படியா நடந்தது என்ன ஆகும்? யூரின் ஃபார்ம் ஆயிருக்கும், மூத்திரம் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் பிகாஸ் யுவர் பிளாடர் இஸ் நாட் ஃபுல், யூ டோன்ட் ஃபீல் லைக் பாசிங். வென் யூரின் ஓவர் ஸ்டேஸ் இன் தி பிளாடா, உள்ள உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா? பேட் பாக்டீரியாஸ் நீட் நாட் என்டர் ஃப்ரம் அவுட் சைடு, உள்ள உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா? If you develop urinary infection every now and then, is it not an unnecessary energy loss, unnecessary tension? If it happens every now and then, means slowly it passes through the tube and your kidney may also be affected one fine day. Is it Brahma's Brahmalipi? Brahma wrote on our forehead, unakku ipdi varatum, unakku kidney stone varatum. So when urine overstays, உள்ள இருக்கிற solid salt sediment ஆகி ஆகி ஸ்டோன் வர சான்ஸ் இருக்கு. கிட்னி ஸ்டோனும் பழைய கர்மா, ஓல்டு கர்மா, பாஸ்ட் கர்மா. வாட் ஐடியாஸ் டூ வி ஹாவ் ரிகார்டிங் லைஃப் ஆர் டிசீஸ் ஆர் காட், காட்ஸ் ஹெல்ப், காட்ஸ் கிரேஸ்? ஃபர்ஸ்ட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் தி காட் வித் இன் யூ ஹூ டஸ் ஆல் தி ஒர்க்ஸ். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும் பக்தி, ரியல் பக்தி. உள்ள இருக்கிற கடவுளை ஃபர்ஸ்ட் மதிக்கணும். டு யுவர் பாடி, வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டு யூ டூ ஃபார் தட்? யூ இஃப் யூ கேன் டைஜஸ்ட் ஃபோர் இட்லிஸ் கம்ஃபர்டபிளி, ஃபோர் இட்லிஸ் கம்ஃபர்டபிளி, ஜஸ்ட் பிகாஸ் தி சாம்பார் இஸ் டேஸ்டி, ஆர் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் த்ரீ ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ், இஃப் யூ ஈட் டூ மோர் இட்லிஸ், சிக்ஸ் இட்லிஸ், வாட் ஆர் யூ, வாட் டு யூ டூ? You are not respecting God within. இல்லையா? இது பக்தியா? உள்ள இருக்கிற கடவுளுக்கு அன்னெசரி பிரஷர், பிகாஸ் அவர் அவரோட சக்தியை செலவு பண்ணி இல்ல பண்ணணும். ஆனா இந்த உடம்புங்கும் போது ஒரு லிமிட் இருக்கும்ல சக்திக்கு. கடவுளுக்கு சக்தி இருக்கலாம் எல்லா இடத்துலயும் இருக்கும் போது, உங்க உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. முதல்ல அதை மதிக்கிறதுக்கு பழகணும். தென் If you really want to
maintain your health even in old age. If you don't want to fall sick, if you want to maintain health till the end, what you should do? What is this, madam? காரம் சாப்பிட வேண்டாம்ட்டீங்க, பெப்சி குடிக்க வேண்டாம்ட்டீங்க. ஐ வில் மேக் யூ திங்க் வாட் இஸ் என்ஜாய்மெண்ட். வி வாண்ட் டு என்ஜாய் லைஃப் மேடம். வித்வுட் தீஸ் திங்ஸ் வேர் இஸ் தி என்ஜாய்மெண்ட்? யூ மே கெட் டவுட். தேர் ஆர் மெனி யங்ஸ்டர்ஸ். மை டியர் யங்ஸ்டர்ஸ், பிளீஸ் நோட் டவுன் வாட் இஸ் என்ஜாய்மெண்ட். ஸ்பெண்டிங் யுவர் பயோ மேக்னட்டிசம். யுவர் பயோ மேக்னட்டிசம் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு லைட். வென் அவுட் சைட் லைட் இன்டியூசஸ், யுவர் பயோ மேக்னட்டிசம் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு லைட். When it is converted into light, it passes through the eyes. When it is converted into taste, it passes through the tongue. So your tongue has got the capacity of converting 10 units of biomagnetism. Okay? You have the capacity of converting 10 units of biomagnetism into sweet. In one sweet, there is 5 units of sweetness. So what is your capacity? How many sweets can you eat? எவ்வளவு ஸ்வீட் சாப்பிடலாம் உங்களுக்கு? 10 யூனிட் கன்வெர்ட் பண்ற ஜீவகாந்த சக்தியை சுவை இனிப்பு சுவையா மாற்ற சக்தி இருக்கு. ஒரு ஸ்வீட்ல 5 யூனிட் இருக்கு. எத்தனை ஸ்வீட் சாப்பிடலாம் ஆறாமா? 2 ஸ்வீட் சாப்பிடலாம்னு தோன்றது. சரி, 2 ஸ்வீட் சாப்பிட்ட உடனே என்னாச்சு? 10 யூனிட் செலவு பண்ணிட்டீங்க. ஐ ஆஃபர் யூ தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். மூணாவது ஸ்வீட்டும் கொடுக்கறேன், நாலாவதும் கொடுக்கறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? கரெக்டா சொல்லணும். I offer a third one, fourth, you can't eat. But the first sweet gave you pleasure. Second sweet made you say no. Why you started telling no? Pain started. Tegatal started. Third one feels the pain really. Fourth one makes you vomit. If pleasure is coming from sweet, as you go on eating more and more sweet, you shouldn't must get more and more pleasure, isn't it? Person is same, sweet is same. Only first sweet gave you pleasure. How it converted into pain? When you cross the limit, same pleasurable feeling gets converted into painful feeling. So pleasure pain means it is just the usage of biomagnetism, that's all. When you use the biomagnetism well within your capacity, it is pleasurable. That is why Swamiji says, if you have the capacity of converting 10 units of biomagnetism into sweet, come on, stop with 7 or 8. Don't go beyond. But what do people do? In the name of enjoyment, every time people land up in tegatal, tegatal, tegatal. Life alla tegatal. Mother prepared the pulao so nicely. Today it has come out really well. So again, second servings. How much? Plate full. Already one plate is over. Second time, if you have so much, before finishing half of it, you will feel bad. I don't require so much. Why I put? Isn't it? So every, just because if you see TV, you feel nice means, if you feel relaxed means, how long? If it is relaxation means over a period of 1 hour or 2 hours, you should totally feel relaxed. But what happens in your case? As you go on seeing TV, you feel drowsy. When everyone laughs, are you deaf? Why you didn't hear? No more energy to spend through your ears. TV paatha appadi nalla irukku na na 2 mani neram paatha odne appadi fresh a idnu illa aringla 2 mani neram paatha odne enna irudhu? கடைசியாக தூக்கம் கண்ணு சொக்குது. எல்லாம் சிரிச்சாங்கன்னா ஏன் என்ன 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 உங்களுக்கு என்ன கார் செவிடா? ஏன் கேட்கல? அப்போ உள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ், காட், புத்தி சக்தி, அதை கடவுள் முதல்ல மதிங்க. ஓகே, அது என்ன பண்ணுது? ஏய், நோ மோர் எனர்ஜி ஃபார் யுவர் பிளஷர். ஐ நீட் எனர்ஜி டு டூ ஆல் தி அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்கலி நேச்சுரலா சில இதெல்லாம் நடந்தாகணுமே. நுரையீரல் நிறுத்த முடியுமா? ஹார்ட் பீட் ஆகணும், அது நிறுத்த முடியாது. டைஜஷன் நடந்தாகணும், நிறுத்த முடியாது. சோ அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு ரெண்டு இருக்கு.
அட்டானமஸ்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, சென்ட்ரல் நர்வஸ்னா மைண்ட் ஆர்டர் கொடுத்து நடக்கிறது. சோ இனிமேல் உனக்கு அது மைண்ட் பார்த்து என்ஜாய் பண்ண இல்லப்போ அப்படின்னு சப்ளை கட்டு, அதுதான் அப்படியே தூக்கம் வந்துருது. சோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணுவான், தியானம் பண்ணாதவன் இருந்தா மூஞ்சி கழுவிட்டு வாஷிங் தி ஃபேஸ் அகெயின் ஹேவிங் அ சிப் ஆஃப் டீ ஈட்டிங் சம்திங் வாட்சிங் டிவி. சோ தேர் பேசிக் இன்டென்ஷன் இஸ் நாட் ஹெல்த் இன் தி நேம் ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஆர் தே நாட் ஸ்பெண்டிங் தேர் பயோ மேக்னட்டிசம் அன்னெசரிலி? இஸ் இட் யுவர் இஸ் நாட் யுவர் ஹெல்த் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி சோ கால்டு என்ஜாய்மெண்ட் ரெக்ரியேஷன்? Health is more important, isn't it? But only if we have this knowledge, if you feel sleepy, if you meditate regularly, I warn you, only if you meditate regularly, you can maintain awareness. If you don't meditate, you will lose awareness and you will commit the same old mistakes. In the classic vandu, idhu onnu engiyo thalaiyil irukum, andha amma vandanga, Kannada karamma, konja pesnanga. இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிட்டாங்க, இது எங்கேயோ வேகா இருக்கும் தவிர உங்களுக்கு உபயோகம் ஆகாது. நீங்க ரெகுலரா தியானம் பண்ணினால் உள்ள நிகழத்த கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உள்ள இருக்கிற கடவுளை திரும்பி பாக்குறீங்களே தியானத்துல, உள்ள உணர முயற்சிக்கிறீங்களே, அப்பதான் மாற்றம் நிகழும். சோ வாட் இஸ் பெயின் அண்ட் பிளஷர் இஃப் யூ அப்சர்வ் லிமிட் அண்ட் மெத்தட் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஒன்லி பயோ மேக்னட்டிசம். ஆஸ் லாங் அஸ் யூ யூஸ் பயோ மேக்னட்டிசம் இட் வில் பி பிளஷரபிள். When you cross the limit, when you eat a third sweet, what is happening, really happening? Your life force particles are going out through your tongue. You are losing very prana particles. If you over-enjoy, in that over-enjoyment, you are losing very prana particles. If you lose prana particles, then you will naturally lose your immunity. Won't it happen? But in old age, they want to maintain health, they want to enjoy life throughout. நல்லா இருக்கணும்னு எங்கேயோ ஒரு பக்கம் ஆசை மட்டும் லேசா. அப்ப அதுக்கு நெசசரி மெஷர் எடுக்க வேண்டாமான்னு கேக்குறார். இஃப் பீப்புள் லூஸ் தேர் மணி ஃப்ரம் தி பர்ஸ், என்ன இவ்வளவு செலவாகுது கண்ணுக்கு தெரியுது, அக்கௌண்ட்ல குறைஞ்சா பயம் வருது, உயிர் சக்தியவே இழக்கிறாங்க அதே தெரியல. நல்லா சிந்திக்க வச்சுட்டு இருக்கிற வியாதியில இருந்து வெளியில வரதுக்கு ஐடியாவையும் கொடுத்துட்டு விட்டுறணும். அப்புறம் அணைய பரகாமங்க தலையெழுத்து நீங்களே எழுதிக்கிறீங்க. நீங்க திரும்ப திரும்ப என்ன யோசனை பண்றீங்களோ யோசனை பண்ணி பண்ணி நீங்களே எழுதிக்கிறது தான் தலையெழுத்து. பிரம்மா யாரும் எழுதல, யூ ஆர் யுவர் ஓன் பிரம்மா. ஓகே, சோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு மெயின்டைன் ஹெல்த் வாட் ஒன் ஷுட் டூ இன் கேஸ் ஆஃப் மணி, இஃப் யூ வாண்ட் டு சேவ் மணி, இஃப் யூ வாண்ட் மணி ஃபார் யுவர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், What measure should you take? Retire ஆன பின்ன உங்களுக்கு பணம் வேணும்னா எப்போ இருந்து சேமிக்கணும், எப்போ சேமிக்கணும்? சம்பாதிக்கும் போதே சேமிச்சா தானே, சம்பாதிக்கும் போதெல்லாம் விட்டுட்டு அப்புறமா பணம் இருக்குமா? அது மாதிரி சின்ன வயசுல இருந்தே you should make it a habit. That's why only if you meditate, you will always develop only good taste. No one need to impose any discipline on you. It will happen. Please take down. How to conserve energy if you want to maintain health even in old age? எத்தனை மணிக்கு டீ குடிக்கணும்? 5:30. How to conserve energy? First and foremost, cut down the expenditure. செலவை குறைக்கணும். எது எதுல எல்லாம்? Food. இது பத்தி நிறைய சொல்லிட்டோம். Work. உழைப்பு. உணவு, உழைப்பு, ஐந்தில் அளவு முறை. தமிழ்லக்காரங்க அப்படி எழுதிக்கோங்க, ஐந்தில் அளவு முறை உழைப்பு. சரி, இஃப் யூ ஒர்க் யூ லூஸ் எனர்ஜி, ஸோ டோன்ட் டூ எனி ஒர்க். ஒரு வேலை செய்யாம சும்மா உக்கார் எனர்ஜெட்டிக்கா இருக்குமா? ஒரு வேலை செய்யாம இருந்தா உடம்பு பாரமா இருக்கும். ஸோ அப்சர்வ் லிமிட் அண்ட் மெத்தட் மீன்ஸ் வாட்? Please take down. Observe. Limit and method means don't overdo. அதிகமாவும் செலவு பண்ணக்கூடாது. Don't neglect. அலட்சியமும் படுத்தக்கூடாது. Don't abuse. நமக்கு ஆகாது, உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிறத சேர்த்துக்கூடாது.
ஆனா டயபெட்டிஸ்காரங்க சுகர் சேர்த்துக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு போய் பில்ஸ் போட்டுக்கலாம். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு சத்து ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் சாப்பிடுறது, அப்புறம் வியாதி. அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்கள உங்களை அட்மிட் பண்ணணும். அப்புறம் பெட்ரிடன் ஆகாம வயசானப்போ மருமகளை டிபெண்ட் ஆகாம வேற என்ன நடக்கும் நமக்கு வாழ்க்கையில? இது பிரம்மா எழுதினதா? இது பழைய வினையா? போன ஜென்மத்து வினையா? நல்லா சிந்திக்க வச்சுட்டு விட்டுற வேண்டியது. யார் மொபைல் ஆன் பண்ணி வச்சது? டோன்ட் ஓவர் டூ, டோன்ட் நெக்லெக்ட், டோன்ட் அபியூஸ். நமக்கு ஒத்துக்காது அலர்ஜிக்ங்கிறத சாப்பிடக்கூடாது. எனக்கு வேண்டாம் அந்த ஒரு நம்மளுக்கே ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும் இல்லையா? இதை சாப்பிட்டுட்டு நான் எதுக்கு அவஸ்தப்படணும், வேண்டாம்னு சொல்லணும் இல்லையா? சுவாமிஜி கிட்ட அப்படித்தான் ஒரு நாள் நிறைய வீட்டுக்கெல்லாம் போவர் போயிருக்காரு. சுவாமிஜி இது நல்லா இருக்கு போட்டுங்க, இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு. சரி எல்லாம் நிறைய ஐட்டம் பண்ணியிருந்தாங்க, ரெண்டாவது வாட்டியும் சிரிச்சாராம், எல்லாம் நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கணும்ல. நீ குடுக்கற, நீட்டு ஏதோ ஆசையா குடுக்கறன்ட்டு நான் உள்ள போட்டா எனக்கு இல்ல அவஸ்தைங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம பிராக்டிக்கலா லேர்ன் டு லிவ் வெல். லிவிங் வெல் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒன்லி இஃப் யூ லிவ் வெல் யூ கேன் திங்க் ஆஃப் தி பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். தென் ஃபுட், வர்க், ரெஸ்ட், உணவு, உழைப்பு, உறக்கம். மேடம் ரெஸ்ட்ல வி ஆர் சேவிங் எனர்ஜி, சக்தியை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை சிந்திக்க வைக்கணும். ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டு தானே தூங்குறீங்க, அப்ப செரிக்கணும்ல. பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் யூ ஹாவ் யுவர் டின்னர். நோ, சோ தட் ஃபுட் ஹாஸ் டு பி டைஜஸ்டட். ஓவர் அண்ட் அபவ் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வை நேச்சர் ஹாஸ் கிரியேட்டட் நைட் அண்ட் ஸ்லீப். சின்ஸ் மார்னிங் டில் நைட் you have disturbed yourselves putting this body to sleep. God consciousness, it is the sixth sense, intelligence that does the repair and maintenance work. நம்ம disturb பண்ணிட்டோம் உடம்ப, கடவுள் இந்த உடல தூங்க வச்சுட்டு கடவுள் ரிப்பேர் வேலை பண்றான். அதுக்குதான் ராத்திரியையும் தூக்கத்தையும் படைச்சிருக்கான். So your night food must be digested, then repair and maintenance should go on. Then if energy is recouped, then naturally it flows to your brain cells, you get up. So if you give enough time for that, when you get up in the morning, you can naturally get up with all freshness. But what is the condition of people, present day people now? Many, many people find it very difficult to get up in the morning. Yes or no? Even if the alarm is on, what do they do? Stopping it? Again sleeping. ஐயோ டைம் ஆயிட்டே, டைம் ஆச்சு. தூங்கலையா ராத்திரி? பத்தலையா? ஏன் பத்தல? அவர் எல்டர்ஸ் வேர் ரியலி, வி வேர் கைடட் பை ஆல் என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ், எஸ்பெஷலி இந்தியன்ஸ். டெஃபினெட்லி இன் எவ்ரி பிளேஸ் தேர் உட் ஹவ் பீன் மாஸ்டர்ஸ், பட் வி டோன்ட் நோ அபவுட் தெம். ஃபாரின் பத்தி நம்மளுக்கு தெரியாது, இந்தியா பத்தி தெரியும். வி வேர் கைடட் ஒன்லி பை என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ். அவர் என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ் செட் better you eat the food in the morning like a king. Raja mari saapidu kaalai unava, ena raatri thookathla seemicha shakti avla sikra ezhakka koodadhu. Adu apdiye naal poora maintain pannanona kaarthala unavula irundhu vara shakti vandrunom, adanalai kaarthala nalla saapidunanga. Ana indha kaalathu pasanga enna pandranga, kaarthala saapidradilla. Without having food they go to office, they go to college. They miss the morning tiffin. Why morning tiffin is called a breakfast? Really, I got wonder struck. என்னடா இது break னா உடைக்கிறது, fast னா சீக்கிரம் உட, இது போய் கார்த்தால டிஃபனுக்கு இப்படி ஒரு பேர் அப்படின்னு நினைச்சேன் சின்னப்போ. சுவாமிஜி கிட்ட வந்த பின்னு தான் எனக்கு புரிஞ்சுது. We had our dinner previous night 8 மணிக்கும் 9 மணிக்கும். ராத்திரி 9 மணிக்கு சாப்பிட்டு இருந்தா கூட அடுத்த நாள் 8 மணிக்கு 11 hours, 11 மணி நேரம் ஆயிடுது. We are supposed to break that fasting by eating something in the morning. If you miss your breakfast, you are sure to develop acidity. In the long run, that hyperacidity will lead to heartburns, next to ulcer. But all learned people, even graduates, commit this mistake. Yes or no? Why? We are ignoring God, His intelligence.
காடோட இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யுதுன்னு யாருங்கன்னு நினைக்கிறாங்க. கடவுள்னா இங்க என்னத்தை வேணா பண்ணிட்டு, ஐயோ கடவுளே மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ, நான் கோயிலுக்கு வந்துடுறேன், நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன், இது அபக்தி. நோ வே. தென் நைட்டு பிஃபோர் கோயிங் டு பெட், 2.5 hours before going to bed you are supposed to finish your dinner. But nowadays present day people, what do they tell? You know, நான் எவ்ரி பேட்ச் கேட்டே கேட்பேன், அட்லீஸ்ட் சம்படி அரதர், மேடம் ரொம்ப பசியான தூக்கம் வராது மேடம். ஓ, சப்கான்சியஸ்லி தே ஹேவ் அன் இம்ப்ரெஷன், இப் ஐ ஈட் வெரி லெஸ், இப் ஐ ஈட் சோ ஏர்லி டியூ டு ஹங்கர் ஐ வில் வேக் அப், தென் ஐ வோன்ட் பி ஏபிள் டு ஸ்லீப். It is because of your opinion, impression in your subconscious mind, it so happens. But that is not the law of nature. So if you consume morning full stomach, afternoon okay, medium, moderate, parvala, night only half stomach. Half stomach food, adu 2.5 hours before going to bed. So more than 50% digestion gets over when you run around. Then only you will go to sleep, isn't it? So the other remaining part, 40% of digestion, then repair and maintenance, naturally it happens. So you could recoup energy, you get up freshly with all freshness. இதுக்கு ஒன்றும் பழைய புண்ணியமும் பண்ணியிருக்க வேண்டாம், அந்த ஜென்மத்தில் என்னவோ வரமும் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டாம். இப்போ இந்த லா ஆஃப் நேச்சரை மதிச்சு நடந்தா அதுவே இப்போ இறைவன் உங்களுக்கு கொடுக்குற வரம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், எல்லாருமே எந்திரிக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கலாம், ஆனா தப்பு பண்றமே. தென் ஃபுட் ரெஸ்ட், ரெஸ்ட் விஷயத்துல ஒன் மோர் பாயிண்ட், ஆன் சண்டேஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் டென்ஸ் டு ஓவர் ஸ்லீப், இஸ்ன்ட் இட்? ஈவன் ஹவுஸ் வைஃப்ஸ் இல்லையா, உங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போல காலேஜுக்கு போலன்னா ஜாஸ்தி தூங்கலாம்னு தோணுமா இல்லையா ஞாயிற்றுக்கிழமை? அப்படி ஜாஸ்தி தூங்கும் போது கனவு வராம தூங்க முடியாது. You can't avoid dreams. There will be dreams. Again, in dreams, you spend your energy. That is why whenever you get up, whether it is 8 o'clock or 9 o'clock, you don't feel freshness. Instead, you feel more heaviness. Madam, how do we know which is our limited sleep, which is oversleep? In the morning, after 5 o'clock, actually, after 4 a.m., சொல்லிடலாம், போனா போறதுன்னு 5ங்கிறேன். From 4 o'clock, whenever you wake up, that is your right time. That is the indication Atma, consciousness, divinity within the body tells you, yes, repair and maintenance work is over, get up. Divinity is waking you up. Anna, looking at the clock, today is only Sunday. No, it's only 5:30. That is oversleep. Then definitely you will have dreams. Then one more thing regarding dreams, whoever leads a rough way of life during the day will definitely have rough sleep, rough dreams. In dreams again you spend lot of energy. That is why some people sleep but they don't feel fresh. They sleep but still they don't feel fresh. Enna energy expenditure is happening even during sleep. அதே கொஞ்சம் யோகா ட்ரைனிங்னு காம் டவுன் பண்ணி நெகட்டிவ் இல்லாமல் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டா இன்னும் நேச்சுரல் வே நல்லா இருக்கும், கனவில்லாம தூக்கம். இன்னொரு 2 minutes, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தென் ஃபுட் ஒர்க் ரெஸ்ட் தாட் ஃபோர்ஸ், வென் யூ ஆர் ஐடில் ஹியர் ஆஃப்டர் ட்ரெயின் யுவர் மைண்ட் டு கீப் எம்டி, ஆர் அந்த பிரசன்ட்ல என்ன பண்ணணுமோ அதுக்கு மனதை செலுத்துங்க, ஆர் வீக்னஸ் மாத்திக்கிறதுக்கு இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு செலுத்திக்கோங்க. அதை பண்றதை விட்டுட்டு சும்மா யூஸ்லெஸ்ஸா ஏதோ பழசுல அந்த கடந்த காலத்து நடந்தது அப்படி யோசிக்கவே கூடாது. எதிர்காலத்தை பத்தி இப்படி இமேஜினேஷன், இமேஜினிங் அவர் ஃபியூச்சர், யூ ஷுட் அவாய்ட் தட். தென் அன்னெசரிலி டிஸ்கசிங் அபவுட் பாலிட்டிஷியன்ஸ், கிரிக்கெட்டர், சினி ஃபீல்டு பீப்புள், கைண்ட்லி அவாய்ட் தட். சினிமாக்காரங்களையும் அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகளை பத்தி பேச போறா என்ன சுட சுட டிஸ்கஷன், இவங்களுக்கு தெரிஞ்சதான் அல்டிமேட் மாதிரி இவங்களை என்ன போய் பார்த்துட்டு வந்த மாதிரி.
அனாவசியமா எனர்ஜி எங்கேயோ விட்டுட்டு எனர்ஜியே இல்ல அப்படின்னா கடவுளுக்கு கருணையே இல்லையா? கடவுள் உங்களை விட்டு எங்கேயோ இல்ல, உங்களுக்கு உள்ள இருந்துகிட்டே வேலை பண்றான். அதை நீங்க கண்டுபிடிச்சுக்கணும், அதுதான் காட் ரியலைசேஷன். தென் செக்ஸ், அதுல எப்படி எனர்ஜி லாஸ் அப்புறமே பார்ப்போம். கட் டவுன் தி எக்ஸ்பெண்டிச்சர் தென் டு இன்க்ரீஸ் எனர்ஜி லெவல் டேக் டவுன். டு இன்க்ரீஸ் எனர்ஜி வாட் ஆல் ஒன் ஷுட் டு, சிம்பிள் பிசிக்கல் எக்ஸசைஸ், ஜாகிங், ரன்னிங், ஸ்கிப்பிங். அப்படின்னா கலரி பர்னிங் எக்ஸசைஸ். இஃப் யூ பர்ன் யுவர் கேலரிஸ் டு மச், யூ வில் ஹாவ் அ டெண்டன்சி டு ஓவர் ஈட் டு ரீகூப் தட். பட் இஃப் யூ டூ சிம்பிள் மூவ்மெண்ட் ஆஸ் வி டீச் யூ டுமாரோ அண்ட் தி டே ஆஃப்டர், ஓகே, இஃப் யூ டூ தட், தட் இஸ் எனர்ஜைசிங் எக்ஸசைஸ். நான் அதை நிறைய டெஸ்டும் பண்ணியாச்சு. டொரண்டோ யூனிவர்சிட்டியில கனடால ஒருத்தனை விகரஸா பண்ண வச்சு, ஒருத்தனை மாடரேட்டா பண்ண வச்சு, ஒருத்தனை மினிமம் பண்ண வச்சு, முதல்லையும் பிஃபோர் எக்ஸசைஸ் பிளட் டெஸ்ட், ஆஃப்டர் எக்ஸசைஸ் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணினதுல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க, முடிவுக்கு, அதிகமா செஞ்சவனுக்கு இம்யூனிட்டி போச்சு. மினிமம் பாடி மூவ்மெண்ட் கொடுத்து சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணினவனுக்கு இம்யூனிட்டி மெயின்டைன் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சிம்பிள் பிசிக்கல் எக்ஸசைஸ், தென் த்ரூ மெடிடேஷன் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி. தென் பிராணாயாமா, அது எக்ஸசைஸ்ல வந்தா கூட அதோட இம்பார்ட்டன்ஸ்னால அதை திரும்ப மென்ஷன் பண்ண இஷ்டப்படுறேன். தென் டு ரிசீவ் தி எனர்ஜி ஃப்ரம் தி ஆஸ்ட்ரானாமிக்கல் ரேடியேஷன்ஸ் அண்ட் ஃப்ரம் தி அர்த், சுவாமிஜி ஹிம்செல்ஃப் டீச்சர்ஸ் ஒன் மோர் டெக்னிக், மெடிடேஷன் ஆன் நேச்சர். இயற்கையில தியானம் பண்ணி அந்த சக்தியை வாங்கிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு சொல்லி தருவாங்க, மெடிடேஷன் ஆன் நேச்சர். தென் வி டீச் லைட் கேசிங் இன் செகண்ட் லெவல், தென் மிரர் கேசிங் இன் தேர்ட் லெவல். என்னங்க மேடம் இத்தனை பண்ண முடியுமா மேடம் தினம் தினம் அப்படின்னு கேட்டா உங்களை சிந்திக்க வைக்கணும். எக்ஸசைஸ்க்கு ஒன்லி 30 minutes டெய்லி, ஓகே. தென் இந்த இது இருக்கே மெடிடேஷன் ஆன் நேச்சர், ஒன்ஸ் அ வீக் ஆன் ஹாலிடேஸ் இட் டேக்ஸ் ஒன்லி 30 minutes, யூ கேன் டூ, நோ ப்ராப்ளம். தென் மெடிடேஷன் ட்வைஸ் அ டே suggestion, these are just twice a day. 20 minutes is enough for beginners, but 30 vechko, okay, rendu vaati dhyanam pannina 60 minutes. Kaya kalpa yoga ku 5 10 nimisham nu sonne, mottham evlavu oru aalukku oru naal la 100 nimisham, 100 nimisham na ethana man neram, 1 hour and 40 minutes. That means what? Less than 2 hours out of 24 hours. If you spend less than 2 hours, you will have total health. Can't you do? Can't you take care of your health? But people spend a lot of time, energy and money in spoiling the health. Exercise pannungana time illunga madam. Vendathathu pandrathukku nariya time irukko. Padichadhiye padikkiradhu newspaper, learning by heart. Reading all the columns, this thing, that thing. If you are Hindi speaking, you will have a tendency to read this local news also because you want to know, because you are here. And you want to know your place, what is happening in your place. So whether it is required or not, simply reading this thing, that thing, registering in your mind, spending energy unnecessarily somewhere else. Afterwards, longing, praying to God, begging God, oh God, give me this, give me that. Mm-hmm.